தமிழ்நாட்டில் சங்கீதமும் மும்மூர்த்திகளாக தியாகராஜ சுவாமி முத்துசுவாமி தீட்சிதர் ஷியாமா சாஸ்திரிகள் ஆகியோரை சொல்கிறோம் அல்லவா அதேபோல் தமிழ் இசையில் மூவராக அருணாச்சல கவிராயர் மாரிமுத்தாப்பிள்ளை தாண்டவர் ஆகியோரை சொல்கிறோம் இப்படித்தான் தெலுங்கிலும் மும்மூர்த்திகள் உண்டு அவர்கள்தான் தாளப்பாக்கம் அன்னமாச்சாரியார் பத்ராச்சல ராமதாசர் அல்லூரி வெங்கடாத்திரி சுவாமிகள் ஆகியோர் இந்தமும் மூர்த்திகளின் வாழ்க்கையைப் பற்றி தனித்தனியே மூன்று வீடியோக்களில் கேட்கலாம் தாழப்பாக்கம் அன்னமாச்சாரியார் சுவாமிகளை பற்றி இந்த ஆடியோவில் கேட்போமாஸ் சப்ஸ்க்ரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் ப்ரஸ் செய்து கொள்ளுங்கள் பதினைந்தாம் நூற்றாண்டில் ஆந்திராவில் உள்ள கடப்பா மாவட்டத்தில் தாளப்பாக்கம் என்னும் கிராமத்தில் நந்தவாரிக என்னும் தெலுங்கு அந்தண குடும்பத்தில் சூரி அக்கலாம்பா தம்பதியருக்கு ஆயிரத்தி நானூற்றி எட்டில் பிறந்தவர்தான் அன்னமையா பிறப்பால் சைவரான அன்னமையா விசிஷ்டாத்வைத கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு ஒரு வைணவ தொண்டராக வைணவ நெறியை கடைப்பிடித்ததாலும் வைணவ கீர்த்தனைகளை இயற்றியதாலும் ஸ்ரீ அன்னமாச்சாரியார் என்று அழைக்கப்பட்டார் அன்னமையா ஆச்சாரியராக மட்டுமல்லாமல் அறிஞராகவும் விளங்கினார் இவரது மனைவி திம்மக்கா இவர் சும்பத்ரா கல்யாணம் என்ற நூலை இயற்றி தெலுங்கு இலக்கியத்தின் முதல் பெண் புலவரானார் இவருடைய மகன் பெரிய திருமலாச்சாரியார் பேரன் சின்ன திருமலாச்சாரியார் இவர்களும் தென்னிந்திய இசை வரலாற்றில் முக்கிய இடம் வகிப்பவர்கள் அன்னமாச்சாரியார் அவருடைய மகன் பெரிய திருமலாச்சாரியார் பேரன் சிறிய திருமலாச்சாரியார் ஆகிய மூவரையும் சேர்த்து தாளப்பாக்க மும்மூர்த்திகள் என்று அழைக்கின்றனர் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே ஏழுமலையானை பற்றி தாமிர பட்டயங்களில் எழுதப்பட்டு பிரபலமாகி இருந்த இவர்களது பாடல்கள் திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோயிலில் ஒரு சிறு அறை ஒன்றில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது முப்பத்தி இரண்டாயிரம் பாடல்களில் சுமார் பன்னிரண்டாயிரம் மட்டுமே இப்போது கிடைக்க பெற்றுள்ளன திருமலை திருவேங்கடமுடையான் கோவிலோடு மிகவும் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த இவர் திருவேங்கடவன் மீது பாடிய பாடல்கள் அன்னம்மாச்சாரியார் கீர்த்தனைகள் என்று புகழ்பெற்றவை எளிமையும் தெளிவும் தெய்வீகமும் இவருடைய பாடல்களின் சிறப்பு தன் காலத்திற்கு முன்னால் இருந்த பாடல்களையும் ஆராய்ந்து உரைவரிசை செய்துள்ளார் அன்னமாச்சாரியார் தென்னிந்திய இசையில் தோற்றுவித்த மரபுகள் பல பின்வந்தோரால் வளர்க்கப்பட்டு விருத்தியடைந்தன பஜனை மரபினை தொகுத்து வழங்கிய சிறப்பு இவருக்கும் உண்டு சுங்கார ரசம் வைராக்கியம் பக்தி என இவரின் கீர்த்தனைகள் வகைப்படுத்தப்படுகின்றன வைணவ ஆச்சாரியர் இராமானுஜரின் விசிஷ்டாத்வைத கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு வைணவத்தை தழுவிய இவரது ஈர்த்தனைகள் பலவும் நானாயிர திவ்ய பிரபந்தத்தின் பிரதிபலிப்பு ஆச்சாரியர் இராமானுஜர் மீதும் ஆழ்வார்கள் மீதும் சில பாடல்களை இவர் இயற்றியுள்ளார் இன்றும் புகைப்படத்தில் அவரது வீட்டை பார்க்கும் பொழுது இடைக்காலத்தைய வாழ்க்கை முறையினை எடுத்துக்காட்டுகிறது அக்காலத்தில் அந்நியர்களின் தாக்குதல்களால் பகுதிகள்தான் அதிகம் பாதிக்கப்பட்டன அதனால்தான் இவரை போன்றவர்கள் பற்பல இடங்களுக்கு நடந்தே சென்று பக்தி உருவில் தேசப்பற்றை வளர்த்தனர் சொல்ல வந்த கருத்துக்களை கடவுளை போற்றி துதித்து பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் படி பாடினர் அன்னமையா சிறுவனாக இருந்த சமயம் ஏழுமலையானின் மீது ஈடுபாடு கொண்டு மலையேறி வந்தபோது அவனுக்கு பசி தாகம் ஏற்பட்டு மயங்கி விழுந்தானாம் பத்மாவதி தாயாரே அச்சிறுவன் முன் தோன்றி அவனுடைய பசியை போக்கி அருளியதாக கூறப்படுகிறது அன்னையின் அருள் பெற்ற அன்னமையா நூறு பாடல்களை பாடி போற்றினார் இவ்வாறு அன்னமையா தாளப்பாக்க கிராமத்தில் இருந்து திருமலைக்கு நடந்து வந்த பாதை சிறப்பாக கருதப்படுகிறது அவர் மாமண்டூர் வழியாக உள்ள வனப்பகுதியில் திருமலைக்கு வந்து சென்றதாக கூறப்படுகிறது அவர் வந்து சென்ற அந்த பாதை அன்னமையா மார்க்கம் என்று இன்றும் அழைக்கப்படுகிறது பிரம்மம் ஒக்கட்டே என்ற புகழ்பெற்ற பாடல் மூலம் ஜாதி வேற்றுமைகளை கண்டித்தவர் இவர் மொழியாக்கம் செய்யாமலேயே இவருடைய கீர்த்தனைகளை தொடர்ந்து கேட்பதினாலேயே இதன் பொருள் புரியும் வகையில் இருக்கும் மிக எளிமையான வார்த்தைகளை கொண்ட கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார் ராமனைப் பாடும் மரபிலும் இவருக்கு பங்குண்டு சங்கீதப் பணிகள் தவிர திருக்கோவில் பணிகளையும் தாளப்பாக்கம் மும்மூர்த்திகள் செய்தனர் தங்களுக்கு சன்மானமாக வழங்கப்பட்ட கிராமங்கள் பொன் பொருள் அனைத்தையும் திருமலை கோயிலுக்கே நன்கொடையாக வழங்கினர் திருமலையில் நடைபெற்று வரும் சுப்பிரபாத சேவை கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை ஏகாந்த சேவை ஆகியவற்றை துவக்கி வைத்த பெருமை அன்னமாச்சாரியரையே சேரும் இதில் ஏகாந்த தரிசனம் என்னும் நிகழ்ச்சி சுவாமியை தூங்க செய்வதற்காக நடத்துவார்கள் சன்னதிக்குள் இருக்கும் போக ஸ்ரீனிவாச மூர்த்தியை வெள்ளித் தொட்டிலில் இடுவார்கள் தொட்டிலுக்குள் வெல்வெட் ஒன்று இருக்கும் தூங்குவதற்கு முன்னால் சுவாமியின் உடலில் உள்ள பூக்களை களைந்து விடுவார்கள் காய்ச்சிய பால் முந்திரி பாதாம் திராட்சை ஆகியவற்றை நைவேத்தியம் செய்வார்கள் பிறகு விளக்கு திரியை குறைத்து வைப்பார்கள் இதன் பிறகு அன்னமாச்சாரியார் பரம்பரையில் வந்தவர்கள் தம்பூராவுடன் வந்து கீர்த்தனைகளை பாடுவார்கள் நைவேத்தியமாக வைத்த பாலை அவர்களுக்கு கொடுப்பார்கள் பின்னர் சன்னதிக்கு திரை போட்டு தங்கவாசல் சார்த்தப்படும் பின்னர் சுப்பிரபாத தரிசனத்தின் போதுதான் நடை திறக்கப்படும் ஆயிரத்தி நானூத்தி எட்டாம் ஆண்டு பிறந்து தொன்னூத்தி ஐந்து வருடங்கள் வாழ்ந்த அன்னமாச்சாரியார் ஆயிரத்தி ஐநூத்தி மூன்றாம் ஆண்டு திருமலையில் பரமபதம் அடைந்தார் பரமபதமடைந்தார் கைவல் പദമു വെങ്കടന ശ്രീ വെങ്കടനകമതിട്ട പതി ശിരുദീ ബാവിം പകല സംപത്തൂപതിവോ ഭിം പകല സംപത്തൂപതിവോ പാവന മൂലക്കില്ല പാവ ू परिवेलूल पडल